எல்லா புகழும் இறைவனுக்கு. அல்ஹிதாயா க்ரேடான் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும். நான் சுல்தானா பர்வீன். இந்த உலகத்தில் அன்பு அப்படிங்கிறது, அந்த அன்பிற்காக ஏங்காத மனிதர்கள் யாருமே கிடையாது. எவ்வளவு பெரிய பணக்காரர்களாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, தன் மேலே அன்பு காட்டக்கூடிய ஒருத்தர் தன்னோடு இருக்கணும் அப்படிங்கிற ஆசை நம் எல்லோருக்குள்ளேயுமே இருக்கும். அப்படியே அந்த அன்பு, சுயநலம் உள்ள அன்பு, சுயநலம் இல்லாத அன்பு அப்படின்னு ரெண்டு விஷயம் இருக்குது. அப்போ அதை எப்படி நம்ம வேறுபடுத்தி பார்க்கறது, அதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, ஒன்றும் இல்லை, இப்படி தான் ஒரு குரு ஒருத்தர் தன்னுடைய சீடர்களுக்கெல்லாம் பாடம் நடத்திக்கிட்டு இருக்கார். ஒரு ஆற்றங்கிற பக்கத்தில் உட்காந்து, இப்போ அதில் ஒரு சீடர் வந்து தனக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை எல்லாம் குருக்கிட்ட ஒன்றொன்னா கேட்டு கேட்டு தெளிவடைஞ்சிக்கிட்டே இருக்கார். அப்படி கேட்கக்கூடிய ஒரு சந்தேகங்களில் இந்த சந்தேகமும் வருது. அன்பு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது, ஆனால் அந்த அன்பில் சுயநலமும் இருக்குது, சுயநலம் இல்லாத அன்பும் இருக்குது. இப்போ இதை ரெண்டையும் எப்படி நான் வேறுபடுத்தி பார்க்கறது, அதை எப்படி நான் வேறுபடுத்தி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு குரு கிட்ட ஒரு அர்த்தம் உள்ள கேள்வியை கேட்குறார். உடனே அந்த குரு என்ன பண்ணுறார், அந்த ஒரு சீடரை மட்டும் அழைச்சிட்டு ஆற்றங்கரையில் அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்கார். ஆற்றங்கரையினுடைய இன்னொரு பக்கத்தில் ஒரு ஒரு நடுத்தர வயதில் இருக்கக்கூடிய ஒருத்தர் மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கார். குரு என்ன பண்ணுறார், அவர்கிட்ட பேச்சு கொடுக்குறார். அந்த வழியாக போய் அவங்கக்கிட்ட பேச்சு கொடுக்குறார். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அந்த மீன் பிடிக்கிறவர்கிட்ட கேட்கும்போது அவர் இப்படி சொல்கிறார், மீனுனா எனக்கு உயிருங்க, அதனால தான் அதை பிடிச்சிட்டு இருக்கேன். நான் நிறைய மீன் பிடிச்சிட்டு உங்களுக்கு வேணும்னா எடுத்துக்கங்க. இன்றைக்கி இரவு என்னுடைய மனைவி கிட்ட இதை கொடுத்து நல்ல ருசியாக சமைச்சு ஒரு பிணி பிடிக்கணும், அதுக்காகத்தான் இவ்வளவு மீனை பிடிச்சிட்டு இருக்கேன், உங்களுக்கு வேணும்னா எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்கிறார். இல்லை இல்லை வேண்டாம், நீங்கள் பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருந்துடுறார். அவர் கிடைக்கிற வரைக்கும் மீனெல்லாம் எடுத்துகிட்டு அங்கிருந்து அவர் போயிடுறார். அவர் போனதற்கு பின்னாடி அதே வழியில் ஒரு ஒரு வயதான பெரியவர் ஒருத்தர் வர்றார். வந்து கையில் வந்து ஒரு வெள்ளை கலரில் ஒரு பேக் வச்சுருக்கார். அப்படியே பொறுமையாக வந்து அந்த ஆற்றங்கரையில் உட்காந்து அதிலிருந்து எடுக்கிறாரு. என்னன்னு பார்த்தா பொறி. பொறி எடுத்து அப்படியே ஆற்றுல அப்படியே தூவி விடுறார். அவ்வளவு மீன்கள் வருது, எறும்பு மொய்க்கிற மாதிரி அவ்வளவு மீன்கள் வந்து அந்த அந்த பொறியை சாப்பிட ஆரம்பிக்குது. அது அப்படி சாப்பிட ஆரம்பிக்கும் போது அந்த பெரியவருடைய முகத்தில் அவ்வளவு மகிழ்ச்சி. இப்போ குரு அந்த பெரியவர்கிட்ட பேச்சு கொடுக்குறாரு, என்ன செய்கிறீங்க? இப்போ அந்த பெரியவர் இப்படி சொல்கிறார், மீனுனா எனக்கு உயிருங்க, பாருங்கள் அது எவ்வளவு அழகாக சாப்பிடுது பாருங்க, அது அந்த அந்த அழகை பார்க்கறதுக்காகத்தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறார். அப்படியா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கடந்து வந்துறார். இந்த சீடரை அழைச்சிக்கிட்டே வர்றார். வரும்போது இப்போ உனக்கு நடந்த செயல் புரிந்ததா அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு அந்த சீடர் சொன்னோடனே குரு அதை விளக்கமாக இப்படி சொல்கிறார். ரெண்டு பேரும் என்ன சொன்னாங்க, முன்னாடி மீன் பிடிச்சிட்டு இருந்த அந்த நடுத்தர வயசுக்காரர் இதான் சொன்னார், மீனுனா எனக்கு உயிர்ன்னு சொன்னார். இந்த பெரியவரும் அதைத்தான் சொல்கிறார், மீனுனா எனக்கு உயிர் அப்படின்னு. ஆனால் அவர் சொன்ன அந்த அர்த்தத்திற்கும் இவர் சொல்லக்கூடிய இந்த அர்த்தத்திற்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கிறது. மீனுனா எனக்கு உயிர், அதை இன்னைக்கு நைட்டு நான் போய் சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொன்னது அவருடைய சுயநலத்தை காட்டுது. ஆனால் தனக்கு கிடைக்கக்கூடிய அந்த உணவை கூட மீனுக்கு கொடுத்துட்டு அது சாப்பிடக்கூடிய அழகை பார்த்து ரசிக்கிறார் இல்லையா, இதுதான் சுயநலம் இல்லாத அன்பு, இதுதான் அதற்குள்ளே இருக்கக்கூடிய வேறுபாடு அப்படின்னு புரிய வச்சாராம். ஆக சுயநலம் இல்லாத அன்பு அப்படிங்கிறது இந்த உலகத்தில் கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப அபூர்வமான விஷயம். நம்மை பெற்றெடுத்த தாய் தந்தையரை தவிர அப்படி ஒரு சுயநலம் இல்லாத அன்பு வேறொருவரிடத்திலிருந்து உங்களுக்கு கிடைக்கிறது என்று சொன்னால், நிச்சயமாக அதற்காக நீங்கள் இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். சுயநலம் இல்லாத கணவர் உங்களுக்கு கிடைத்திருக்காரா, இறைவனுக்கு நன்றி செலுத்துங்க. சுயநலம் இல்லாத மனைவி உங்களுக்கு அமைந்திருக்கிறார்களா, இறைவனுக்கு நன்றி சொல்லுங்க. அது என்ன ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய உறவுக்காரர்கள் அல்லது உங்களுடைய நண்பர்கள், வேலை செய்யக்கூடிய இடம், தொழில் செய்யக்கூடிய இடத்துல சுயநலம் இல்லாமல் ஒரு அன்பு உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா, அதற்காக நிச்சயமாக நீங்கள் இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். இல்லை அப்படி ஒரு அன்பு இது வரைக்கும் நீங்கள் பார்க்கல, சுயநலம் இல்லாத அன்பு இப்போ வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா, அப்படி ஒரு அன்பு கிடைக்க வேண்டும் என்று இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.